குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் எய்த்து சோசியல் சயின்ஸ் டேம் த்ரீ ஹிஸ்ட்ரி யூனிட் ஒன் அர்பன் சேஞ்சிங் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் இந்த லெசன் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஆன்சியன் டவுன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் ஆன்சியன் டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பழங்காலத்தில் இந்தியாவில் இருந்த டவுன்ஸ் ஹரப்பா மொகஞ்சதாரூர் வாரணாசி அலகாபாத் அண்டு மதுரை மிட் லெவல் டவுன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டெல்லி ஹைதராபாத் ஜெய்ப்பூர் லக்னோ ஆக்ரா அண்ட் நாக்பூர் மாடர்ன் டவுன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மும்பை சென்னை அண்டு கொல்கத்தா அடுத்து யுனிக்கி ஃபீச்சர்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் த பிரிட்டிஷ் இதில் வந்து பார்த்தோம்னா டி இண்டஸ்ட்ரியலேஷன் டி அர்பனைசேஷன் வந்து பார்த்தோம் த க்ரோத் ஆஃப் நியூ அர்பன் சென்டர்ஸ் வந்து பார்த்தோம் அடுத்து சிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா போர்ட்டு சிட்டிஸ் வந்து பார்த்தோம் அடுத்து கான்டோமெண்ட்ஸ் ஹில் ஸ்டேஷன் ரயில்வே டவுன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அடுத்து கிரியேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் அண்டு கார்ப்ரேஷன் இது வந்து பார்த்தோம்னா த்ரீ பேசஸ் ஃபஸ்ட்டு பேசஸ் செகண்ட் பேசஸ் தேர்டு பேசஸ் வந்து பார்த்தோம் அடுத்து அட்மினி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிரசிடென்சி டவுன்ஸ் வந்து பார்த்தோம் அடுத்து ஆர்ஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் மெட்ராஸ் மெட்ராஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கறத வந்து பார்த்தோம் அடுத்து மதராசப்பட்டினம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது மேக்கிங் ஆஃப் சென்னை சென்னை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா பாம்பே பாம்பே வந்து பார்த்தோம்னா எப்படி உருவாச்சு பாம்பே வாஸ் செவன் ஐலேண்ட் அதாவது பம்பாய் அப்படிங்கிறது ஏழு தீவுகளை வந்து கொண்டது தான் வந்து பார்த்தோம் தான் வந்து பம்பாய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பம்பாய் வந்து பார்த்தோம்னா இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் போர்த்துகீஸி பிரேம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஆன் வார்ட்ஸ் இது வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலுலேருந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா போர்த்துகீஸ் போர்ச்சுகீசியர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து பம்பாய் வந்து இருந்துருக்குது பின்னாடி வந்து பார்த்தோம்னா போர்த்துகீஸ் கிங் கே இட் டேசிய டௌரி டு சார்லஸ் செகண்ட் ஆஃப் இங்கிலாந்து வேன் ஹீ மேரீடு த ஃபார்மர் சிஸ்டர் இன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்றில் போர்ச்சுகீசிய மன்னரினுடைய சகோதரியை வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சார்லஸ் செகண்டே இரண்டாம் சார்லஸ் வந்து பார்த்தோம்னா திருமணம் செய்கிறாரு அந்த திருமணம் செஞ்சதுக்கு சீர்வரிசையாக வந்து பார்த்தோம்னா வரதட்சணையாக வந்து போர்த்துகீசிய அரசர் வந்து பம்பாயை வந்து இங்கிலாந்து அரசருக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த இங்கிலாந்து அரசர் சார்லஸ் செகண்டு வந்து பார்த்தோம்னா இதை இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனிக்கு வந்து பார்த்தோம்னா லீஸுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த பம்பாயை வந்து கொடுத்துட்றாரு பின்னாடி வந்து பார்த்தோம்னா அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி பம்பாயை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து மேற்கிந்தியாவில் வந்து முக்கியமான ஒரு போர்ட் ஒரு துறைமுகமாக வந்து பார்த்தோம்னா பயன்படுத்திக்கிறாங்க இது வந்து பார்த்தோன்னா வெஸ்டர்ன் இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டண்ட் போர்ட்டாக வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அடுத்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனில் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சூரத்தில் இருந்த அந்த துறைமுக அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா பம்பாய்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா பம்பாய் வந்து ஒரு ஹெட் கோட்டர்ஸாக வந்து ஆங்கிலேயர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்போ பாம்பே அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு போர்த்துகீசியர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது போர்த்துகீசி அரசியை வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்து மன்னருக்கு வந்து திருமணம் செஞ்சதுனால அந்த பம்பாயை வந்து பார்த்தோம்னா யாருக்கு சீர்வரிசையாக கொடுக்குறாங்கன்னா சார்லஸ் செகண்ட் இங்கிலாந்து அரசருக்கு வந்து கொடுக்குறாங்க அவர் வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட் இண்டியன் கம்பெனிக்கு வந்து பார்த்தோம்னா லீஸுக்கு விட்டுறாரு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா அது இம்பார்ட்டன்ட் ஒரு போர்ட்டு சிட்டியாக வந்து பார்த்தோம்னா உருவாகுது பின்னாடி சூரத்தில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பம்பாய்க்கு வந்து மாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் பம்பாய் வந்து டெவலப் ஆகிடுது அடுத்தது வந்து பார்த்தோம்னா கல்கத்தா இன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இங்கிலீஷ் மர்ச்சன்ட்ஸ் ஃபவுண்டேட் ஏ செட்டில்மெண்ட் அட் சுதாநுதி சுதாநூதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஒரு குடியேற்றத்தை வந்து நிறுவுகிறாங்க ஆங்கிலேய வணிகர்கள் அது மட்டும் இல்லாமல் சுதாநுதி கல்கத்தா கோவிந்தபூர் இங்கே இந்த பகுதி மீது வந்து பார்த்தோம்னா ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க அடுத்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட்டில் வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் கல்கத்தாவில் வந்து பார்த்தோம்னா ஃபோர்ட் வில்லியம் வில்லியம் கோட்டையை வந்து பார்த்தோம்னா கட்டுறாங்க அந்த வில்லியம் கோட்டை நிறுவன பின்னாடி வந்து பார்த்தோம்னா கல்கத்தாவை வந்து பார்த்தோம்னா ஒரு மாகாணமாக வந்து பார்த்தோம்னா மாறுறத்துக்கு பிரசிடென்சியாக வந்து பார்த்தோம்னா உருவெடுக்குது அதுக்கு வந்து பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய ஆஃபீஸர்ஸ் அலுவலர்கள் நிர்வாக ஆளுநர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா அங்கே கவர்னர்ஸ் எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அடுத்தது வந்து கல்கத்தா அப்படிங்கிறது வந்து டெவலப்மெண்ட் ஆகுது அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த லெசனில் வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து எந்த மாதிரி வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்குறத வந்து பார்த்தோம் த பிரிட்டிஷ் எம்பையர் கிராஜுவலி கன்சாலிடேட் ஏ எக்ஸ்டாப்ளிஷிய ஸ்பெஸ் ஸ்பெட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்பீரியல் கேபிட்டல் பிரிட்டிஷ் பேரரசு வந்து பார்த்தோன்னா படிப்படியாக நிலைநிறுத்தப்பட்டு நிர்வாகத்தில் வந்து இடம் சார்ந்த ஒரு கட்டமைப்பு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு வந்து பார்த்தோம்னா உருவாக்குறாங்க இதனால் வந்து பார்த்தோம்னா சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம் கேபிட்டல்ஸ் மாநில தலைநகரம் மாவட்ட தலைநகரம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து உருவாகுது ப்ரிவென்ஷனல் கேபிட்டல்ஸ் டிஸ்ட்ரிக் ஹெட் கோட்ரஸ் நியூ ரூலர்ஸ் இந்த மாதிரி நியூ அஃபீஷியல்ஸ் நியூ இன்ஸ்டியூஷன்ஸ் நியூ ஸ்ட்ரக்சர் டவுன்ஸு கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில் ட்ரெஸ்ஸரி பப்ளிக் கார்டன் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா முனிசிபல் முனிசிபல் க கமிட்டி இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு சிட்டிக்கு தகுந்த எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் வந்து பார்த்தோம்னா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா காலப்போக்கில் இதனுடைய நிர்வாக அமைப்பு நாட்டினுடைய முக்கியமான நகரங்கள் மாநகரங்களாக வந்து பார்த்தோம்னா உருவெடுக்க ஆரம்பிக்குது இந்த டவுன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் ன்டீன்த் செஞ்சுரியில் வந்து பார்த்தோம்னா கல்கத்தா பாம்பே மெட்ராஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா லீடிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய கல்கத்தா பம்பாய் மதராஸ்லாம் வந்து இந்தியாவில் முதன்மை நிர்வாக வணிக மற்றும் தொழில்துறை நகரங்களாக வந்து பார்த்தோன்னா உருவெடுக்கிறதுக்கு முக்கியமானதாக வந்து இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஐரோப்பிய பாணியிலான கட்டடங்கள் வந்து பார்த்தோம்னா இங்கே நிறைய வந்து வர ஆரம்பிக்குது ரயில்வே ஸ்டேஷன் ட்ராம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வண்டி நகர பேருந்து இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சிட்டிஸுக்கு உண்டான எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் வந்து பெறக்கூடிய வகையில் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது இந்த லெசனில் வந்து பார்த்தோம்னா எப்படி ஆங்கிலேயருடைய பீரியடில் வந்து சிட்டிஸ் உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் த எவல்யூஷன் ஆஃப் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் ஹேஸ் அக்யூட் டிஃப்ரெண்ட் வேஸ் இன் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நகர்ப்புற குடியேற்றத்தினுடைய பரிணாமம் பல்வேறு வழிகளில் பல்வேறு காலகட்டங்களில் வந்து நிகழ்ந்துருக்குது இது வந்து பார்த்தோம்னா ஆன்சியன் டைம்ஸ் டவுன்ஸ் அரௌண்ட் கிங்ஸ் பிளேசஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டவுன்ஸ் அப்படிங்கிறது அரண்மனையை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும்தான் வந்து இருந்திருக்குது இடைக்காலத்தில் வந்து பார்த்தோம்னா நகரங்கள் கோட்டை நகரம் துறைமுக நகரமாக வந்து மாறியிருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா டாமினேஷன் பிரிட்டிஷ் டெவலப்மெண்ட் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா அதனுடைய லொக்கேஷன் குறிப்பிட்ட பர்பஸுக்காக வந்து பார்த்தோம்னா அது புதிய நகரங்களாக வந்து சேஞ்ச் ஆகியிருக்குது எயிட் செஞ்சுரியினுடைய லாஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா கல்கத்தா பம்பாய் மெட்ராஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா புதிய மாகாணங்களாக பிரசிடென்சி சிட்டியாக வந்து உருவெடுத்துருக்குது சென்னை வந்து பார்த்தோம்னா குரூப் ஆஃப் வில்லேஜஸ் நிறைய ஒரு சின்ன வில்லேஜாக தான் இருந்திருக்குது ஃப்ரான்சிஸ் டே வந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைனில் வந்து பார்த்தோம்னா அது ஒரு சிட்டியாக வந்து மாறத்துக்கு வந்து முக்கியமாக வந்து டே வந்து அதுக்கு நிலம் வாங்குறதுனால அதை வந்து ஒரு சிட்டியை வந்து அங்கே ஒரு கம்பெனியை உருவாக்கி ஒரு பெரிய சிட்டியை வந்து உருவாக்கியிருக்கிறாரு செவன்டீன்த் ஜூலை நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தோன்னா மெட்ராஸ் அப்படிங்கிறத வந்து சென்னை அப்படிங்கிற பெயர் மாற்றத்தோடு வந்து மா உருவ பெரிய ஒரு சிட்டியாக வந்து உருவாகிருக்குது அப்படின்னு பார்த்தோம் இந்த லெசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்பன் சேஞ்சிங் முன்னாடி இருக்கக்கூடிய அர்பனாக இருந்தது எப்படி ஒரு டவுன்ஸாக வந்து பார்த்தோம்னா மாறிச்சு முக்கியமாக பிரிட்டிஷார் வந்து பார்த்தோம்னா என்னென்ன பங்கு வகித்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் ஆன்சியன் டவுன்ஸ் ஏன்சியன் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹரப்பா மொஹஞ்சதாரோ இதெல்லாம் பார்த்தோம் மிட் லெவல் டவுன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அடுத்தது மாடர்ன் டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதனுடைய ஒன்மார்க்கை எல்லாமே வந்து பார்த்தோம்னா மார்க் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கான ஒன் மார்க்கான ஆன்சரை வந்து மார்க் பண்ணி வச்சுக்காங்க அடுத்தது வந்து ஜியாகிரஃபியை வந்து பார்க்கணும் அடுத்த யூஸ் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ